ஏன் அன்பு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா. பொதுவாக காஞ்ச மிளகா வாங்கி நம்ம அப்படியே ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிருவோம். இந்த காஞ்ச மிளகா அப்படியே போடாமல் நம்ம கட் பண்ணி வைக்கும்போது நம்ம தாளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த காஞ்ச மிளகாவில் இருக்க விதைகளை தூக்கி போடாதீங்க. இது சில்லி ஃப்ளாக்ஸாக யூஸ் பண்ணலாம். நமக்கு முட்டை ஆம்லெட்டோ இல்லை எது சாப்பிடும்போதும் நம்ம இதை அரைச்சி யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறோம். தேங்காய் வச்சு தான், தேங்காவை நம்ம அந்த நரம்பு இருக்க பகுதியை பார்த்து நம்ம உடச்சிடணும். உடச்சிட்டா ரெண்டும் சமமாக வரும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தேங்காய் தண்ணியை எடுத்து நம்ம எந்த சட்னி செய்கிறோமோ அந்த சட்னியில் ஊற்றி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சட்னியோட அரைச்சி செய்யும்போது வேறு லெவலில் இருக்கும். இந்த கிச்சன் டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தோன்னா கருவேப்பிலை. ஆக்சுவலாக கருவேப்பிலை நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணுவோம், இந்த காம்பையும் ரசத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம பல்குத்தத்துக்கு பின் யூஸ் பண்ணுவோம். பின்னுக்கு பதிலாக இந்த கருவேப்பிலை குச்சி யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு சைட் எஃபெக்டும் எதுவும் ஆகாது. இந்த டிப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். இதை வச்சு தான் ஒரு சின்ன குறிப்பு பார்க்க போகிறோம். நம்ம ஆனியன் கட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம தலையில் இருக்க அந்த காம்பை ரவுண்டாக இருக்க அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுடைய ஆனியன் ஸ்லைஸாக வர ஆரம்பிக்கும். பாருங்கள் எல்லா ஆனியன் கட் பண்ணியாச்சு. இந்த டிப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஒரு கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறோம். எலுமிச்சை பழம் தோலை வச்சு தான் இந்த மாதிரி லெமன் பிடிச்சிட்டு இந்த தோலை தூக்கி போடாதீங்க. இந்த தோலை வச்சு நம்ம கேஸ் ஸ்டவ் அதுக்கப்புறம் ஓவன் இந்த மாதிரி அழுக்கான இடத்துல நம்ம துடைக்கும் போது பல பலன் பளிச்சுட்டு இருக்கும். இந்த கிச்சன் டிப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நிலத்தை வச்சு தான் நம்ம ஒரு கிச்சன் டிப் பார்க்க போகிறோம். லெமனை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கொட்டை இல்லாமல் நம்ம பிரிஞ்சு பிரியாணி அந்த மாதிரி எது செய்யும்போதும் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சு நம்ம இந்த சாரை எடுத்து பிழியும்போது ஜூஸ் தனியாக விழுந்துடும், கொட்டை தனியாக மேலே வந்துடும். இந்த கிச்சன் டிப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து கத்தியில் தான் நம்ம சீவோம். பொதுவாக இஞ்சியை நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு சீவும்போது நம்மளுடைய இஞ்சி நல்லாவே சீவ ஆரம்பிக்கும், நம்ம கையும் கட்டாகாது இருக்கும். என்னோடய குறிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய குறிப்புகள் நான் உங்களுக்கு போடுறேன். ஏலக்காய் சுகர் ரெண்டையும் நம்ம ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஏன் நம்ம ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் போது ஏலக்காய் சுகர் ஒன்றா போட்டு அரைக்கும் பொழுது, அதாவது ஏலக்காய் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க இல்லை கால் ஸ்பூன் சுகர் போட்டு இந்த மாதிரி அரைச்சி பவுடர் பண்ணிடுங்க. பவுடர் பண்ணிவிட்டு நம்ம வைக்கும் பொழுது நம்மளுடைய ஃப்ளேவர் வாசனை எதுவுமே மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்மளுடைய ஏலக்காய் இந்த மாதிரி அரைச்சி பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்குள்ளே போட்டு வைக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நீங்கள் ஸ்டிக்கர் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. நான் ஏலக்காய் எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்லையும் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஏலக்காவும் சுகர் போட்டு அரைங்க. பொதுவாக நம்ம தேங்காவை இந்த மேலே இருக்க தோல் எடுக்காமல் தான் அரைக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த தோலை மொத்தத்தையும் எடுத்துங்க. தோல் மொத்தம் சீவிட்டு நீங்கள் அரைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நம்ம தோல் தனியாக தேங்காய் தனியாக நான் எடுத்துக்கேன். இந்த தேங்காவை குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கும் பொழுது நம்ம அதை அப்படியே பவுடராக அரைச்சோம்னா நம்ம வந்து அதை பொரியலுக்கு கீரை பொரியல் எந்த பொரியலுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இல்லை குறிப்பு தான், நம்ம இட்லி பொடி அரைக்கும் போது பெரும்பாலும் பெருங்காயத்தூள் வந்து நம்ம வறுக்கும்போதே இந்த பருப்பெல்லாம் வறுக்கும்போது அதிலே போட்டு அரைச்சிடுவோம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து வறுத்ததுக்கப்புறம் இந்த சுட சுட இருக்குல்ல அந்த பருப்பு மேலே நம்ம பெருங்காயத்தூளை இந்த மாதிரி தூவிடலாம். தூவந்ததுக்கப்புறம் அகைன் இன்னொரு பருப்பு வறுத்து வச்சிருக்கோம்ல அதையும் கொட்டி அது மேலே போடும்போது இந்த சூட்லேயே இந்த பெருங்காயத்தூள் பச்சை வாடை இல்லாமல் நல்லாவே ஆகிடும். கொஞ்சம் முந்திரி போட்டு அரைங்க, இது ஒரு சின்ன குறிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கும்போது நம்மளோட இட்லி பொடி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நாலு காஷ்மீரி சில்லி மிளகாய் போடுங்க, கொஞ்சம் கலர் கொடுக்கும். பாருங்கள் நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். முந்திரி திராட்சை மேக்ஸிமம் வாங்கி வைப்போம் நம்ம வீட்டில் எல்லாருமே. இந்த மாதிரி திராட்சை வந்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒட்டிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி போட்டு வச்சோன்னா நம்மளுடைய ஏலக்காய் முந்திரி எதுவுமே கீழே சிந்தாமல் ஒட்டாமல் அது அழகாக நீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் எந்த பாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் எழுதி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். காஞ்ச மிளகாய் வந்து நம்ம அப்படியே தான் வைப்போம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது நமக்கு காஞ்ச மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தாளிப்பதற்கு. முழுமையாக நீங்கள் வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு மூணாக கட் பண்ணிக்கலாம், நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது நம்ம சாம்பார் சட்னி அந்த மாதிரி அரைக்கும்போது நமக்கு தாளிப்பதற்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும், கொட்டாமல் இருக்கும் கீழே. அந்த காம்போடு வைக்கும்போது என்னன்னா மொத்தம் சிந்திடும். நீங்கள் கட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம், முழுமையாக காம்போ எடுத்து இந்த மாதிரி ஒரு போட்டு வச்சுருங்க. அடுத்த குறிப்பு நம்ம காரக்குழம்பு மீன் குழம்பு செய்யும்போது வெந்தயம் கடுகு ஒன்றா போட்டு வச்சுருங்க. நம்ம அப்போ தான் தாளிக்கிறது ஈஸியாக இருக்கும். அடுத்த குறிப்பு கடுகு சீரகம் உளுந்து மொத்தம் ஒன்றா போட்டு வைக்கும்போது நமக்கு வந்து சாம்பார் தாளிக்கும் போது நமக்கு நம்ம வெங்காயம் தாளிக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம வதக்கும் பொழுது நம்மளுடைய வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். யூஸ்வலாக நீங்கள் எப்பவுமே வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டு வதக்க ஆரம்பிங்க. வதக்கும் பொழுது இந்த மாதிரி பூண்டு இஞ்சி நம்ம தனித்தனியாகவும் அரைப்போம் இல்லை ஒன்றாவும் சேர்த்து அரைப்போம். நான் இந்த மாதிரி தான் ஒன்றா அரைச்சி வச்சுப்பேன். இஞ்சி பூண்டு ஒன்றா சேர்த்து அரைக்கும் பொழுது நம்ம சோம்பு இல்லை உப்பு இது ரெண்டத்தையும் போட்டு அரைக்கும் பொழுது நம்மளுடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அரைச்சி வச்சு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம வைக்கும்போது ஒன் வீக் ஆனாலும் கெடாது. இந்த மாதிரி இன்னொரு நான் இது ஒன் மந்த் ஆச்சு, இது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இது கெடாமல் இருக்க குறிப்பு. முட்டை முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் வேக வைக்கும்போது முட்டை சீக்கிரமாக வந்துடும், முட்டையோட ஊடு உடையாமல் இருக்கும். அடுத்த குறிப்பு முட்டை வேக வச்சுட்டு நம்ம பொதுவாக நம்ம அப்படியே உரிக்க ஆரம்பிக்கும். அப்படியே உரிக்காமல் இந்த மாதிரி ஒரு டம்ளரோ இல்லை பாக்ஸோ போட்டு உரிச்சி அரைக்கும்
அதாவது உரிக்கும் பொழுது நமக்கு வந்து முழுமையாக தேங்காய், பொதுவாக தேங்காய் வந்து நம்ம இப்போ எமர்ஜென்சி கரண்ட் ஆஃப் ஆயிடுது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சு இந்த பவுடர் மாதிரி பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுடைய தேங்காய் கெடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேக்ஸிமம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள், தேங்காய் வரைச்சி நமக்கு கெடாமல் இருக்கும். அதுவாக கொத்தமல்லியோ புதினாவோ கருவேப்பிலையோ எது வாங்கிட்டு வரமோ நம்ம அப்படியே வச்சிடணும். ஆனால் நம்ம அப்படியே வைக்கக்கூடாது, இதை வந்து க்ளீன் பண்ணிட்டு வைக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த உள்ள கருப்பு கருப்பு அழிவு போய் இருக்கும், சம்டைம்ஸ் மஞ்சள் மஞ்சளாக இருக்கும். இந்த மஞ்சள் மஞ்சளாக இருக்கிறத வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் சட்னி கூட போட்டு அரைச்சிடலாம். ஸோ இதோட ஒன்றா சேர்ந்து நம்ம வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய கொத்தமல்லி ஃபுல்லாக கெட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஏ ஃபோர் ஷீட்டோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ எது கிடைக்குதோ அதில் நம்ம இந்த மாதிரி போட்டு சுற்றி வைக்கும்பொழுது நம்ம கவரில் வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி பாக்ஸில், எனக்கு ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சு அந்த பாக்ஸ்லேயே நான் வச்சுக்கிட்டேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ்லாம் கிடச்சா நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கொத்தமல்லியை போட்டு வச்சுக்கலாம். இல்லை என்ன பொருள் இருக்கோ அந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கும்போது கொத்தமல்லி பார்த்தோன்னா பச்சை மிளகாய் தான், பொதுவாக பச்சை மிளகாய் வாங்கி நம்ம அப்படியே வச்சுருவோம் ஒரு கவரில் போட்டு. நம்ம வந்து அந்த மாதிரி அப்படியே வைக்காமல் பச்சை மிளகாவை இந்த மாதிரி காம்புகளை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்கும் பொழுது நம்மளுடைய பச்சை மிளகாய் அழுகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க ஆரம்பிக்கும். ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது நம்மளுடைய பச்சை மிளகாய். இந்த மாதிரி நம்ம ஒரு கவர் இல்லை பாக்ஸ் அந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து நம்மளுடைய பச்சை மிளகாய் எதுவும் கெடாது. நான் இந்த மாதிரி கவரில் தான் போட்டு இந்த மாதிரி சுருட்டி நான் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்க போகிறேன். நீங்கள் அப்படியே வச்சாலும் ஓகே. கவர் இப்போ என்னென்னா ஏலக்காய், பொதுவாக ஏலக்காய் வெளியே வைக்கும்போது இந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். இது ஃப்ரிட்ஜில் வச்ச ஏலக்காய் அதனால் க்ரீன் கலராக இருக்குது. வெளியில் வைக்கும்போது ஏலக்காய் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் பொதுவாக வெளியில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஏலக்காய் வைக்கும்போது நம்மளுடைய ஏலக்காய் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்பொழுது கலர் மாறாமல் பச்சையாகவே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த குறிப்பெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த குறிப்பில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குறிப்பு என்னென்னா, பொதுவாக நம்ம மல்லிப்பூ வாங்கும்போது வெறும் கவர் மட்டும் போட்டு அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக பூ வாசனை வந்துடும். ஸோ அதுக்காக வேண்டி நம்ம வந்து இப்படி வைக்காமல் ஒரு கவர் ஒன்று எடுத்து, பாலித்தீன் கவர் ஒன்று எடுத்து அந்த கவரில் நம்ம டைட்டாக முடிச்சு போட போகிறோம். அதே போல் முடிச்சு போட்டு நீங்கள் மொட்டை இருந்தாலும் டைட்டாக அப்படியே முடிச்சு போட்டு வைக்கும்போது பூ வந்து நம்ம அழுகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு வாரம்னாலும் இந்த பூ அப்படியே கெட்டு போகாது. இது ஜாதி மல்லி, பொதுவாக ஜாதி மல்லி வைக்கும்போது நம்ம ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக ஸ்மெல் வந்துடும். நான் இந்த மாதிரி கவர் போட்டு நான் பாக்ஸ் போட்டு வைக்கும்போது என்னோடய ஃப்ரிட்ஜில் ஸ்மெல் வராது. டேஸ்ட்டாக சாஃப்டாக கொடுக்கட்ட உங்களுக்கு வேணுமா, இந்த குறிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் வச்சு ஒரு கிளாத் போட்டு அதுக்கு மேலே இந்த மாவை கொட்டி ஒரு 2 மினிட்ஸ் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே குக் பண்ணிவிடுங்க. 2 மினிட்ஸில் நம்மளுடைய மாவும் குக் ஆகிடுச்சு. குக்கான மாவு எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு கொஞ்சம் உப்போ இல்லை ஏலக்காய் ஏதோ ஃப்ளேவருக்கு போட்டு நம்ம தண்ணி தெளித்து பேசியும் போது நம்மளுடைய மாவு ரொம்ப சாஃப்டாக வரும். உங்களுக்கு இந்த குறிப்பு ரொம்ப பிடிச்சிக்கோ. நான் டிப் தான் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1 என்ன பார்க்க போகிறோம்னா, தேங்காய். அதாவது நம்ம தேங்காய் வந்து நம்ம எடுக்கும்போது அந்த தேங்காய் ஊற்றி அந்த தேங்காய் தண்ணி எடுக்கும்போது கையெல்லாம் கீச்சிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம வந்து குக்கரோ இல்லை இட்லி பாத்திரமோ சூட்டில் நம்ம வைக்கும்போது 1 மினிட் குக்கர் பருப்பு வேக வச்சிட்டோம் இல்லை லைக் பருப்பு வேக விசில் போத்த மாதிரியோ இந்த குக்கர் மேலே சூட்டில் வைக்கும்பொழுது நம்மளுடைய தேங்காய் தனியாக ஊற்று தனியாக வர மாதிரி இருக்கும். ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். நம்மளுடைய கையெல்லாம் ஸ்பாயில் ஆகாமல் நல்லா நீட்டாக இருக்கும். தேங்காய் தனியாக ஊற்று தனியாக வந்துடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம சமைச்சிட்டு அப்படி அப்படியே வச்சுருவோம். அந்த மாதிரி வைக்காமல் கிச்சன் அதாவது கேஸ் பக்கத்துலேயே நம்ம ஒரு பிளேட் மாதிரி வச்சு நம்ம சமைக்கிற கரண்டியை வந்து அந்த பாத்திரத்தில் வைக்கும்போது நம்ம கேஸும் ஸ்பாயில் ஆகாது, கீழும் வீணும் செதறாமல் இருக்கும். இந்த டிப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிக்கும் நான் நினைக்கிறேன். என் அன்பு வணக்கம். இன்றைக்கி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறேன். என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம சமைச்சு மொத்தம் குக்கர் உடனே ஓப்பன் பண்ணோம், அர்ஜென்ட்டாக சமைப்போம். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி தண்ணி நம்மளுடைய குக்கர் மூடி மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும்போது விசில் எடுத்துகிட்டு நமக்கு நல்லாவே ஓப்பன் ஆகிடும். இந்த டிப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் அன்பு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக நம்ம வெங்காயம், பொதுவாக ஆனியன் தோல் உரிக்கும்போது கண்ணெறிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இந்த வெங்காயத்தை 2 மினிட்ஸ் ஊற வைக்கிறோம். 2 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம இந்த ஆனியனை தோலை உரிக்கும் பொழுது, அதாவது பெரிய ஆனியனாக இருந்தாலும் பரவாயில்ல சின்ன ஆனியனாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தண்ணியில் போட்டு ஸ்கின் எடுக்கும்பொழுது நல்லாவே உறிஞ்சி வர ஆரம்பிக்கும். பொதுவாக வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உரித்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயம், பொதுவாக சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி உரித்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க. தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஸ்கின்னும் நல்லா ஈஸியாக உறிஞ்சிடும். இந்த டிப் உங்களால் ஒரு கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறோம். அதாவது இட்லி, இட்லி நல்லா வெள்ளையாக வரணும்னா இந்த மாதிரி ஜவ்வரிசி போடுங்க. ஜவ்வரிசி போட்டு ஊற வச்சுடுங்க. அதோடு சேர்த்து நம்ம வெந்தயமும் போட்டுக்கலாம். வெந்தயம் போடும்போது தோசைக்கு ரொம்ப நல்லது, நம்மளுடைய இட்லியும் மிருதுவாக வர ஆரம்பிக்கும். நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சா கூட போதும் நம்மளுடைய இட்லி மாவு. இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். காலையில் ஊற வச்சு நம்ம அரைச்சிட்டோன்னா 10:00 ஈவினிங் சுடும்போது ரொம்ப சாஃப்டாக வரும் இட்லி. இந்த டிப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஜவ்வரிசி இல்லைன்னா நீங்கள் ஒரு கைப்பிடி அவல் ஆர் ரைஸ் போட்டு நீங்கள் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தோன்னா, பொதுவாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து தண்ணி தான் ஊற்றி யூஸ் பண்ணுவோம். நம்ம தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணாமல் எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலாலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல கிறிஸ்பாகவும் இருக்கும். மீன் எத்தனை நாளாலும் கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். அது அதே போல் நம்ம எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணும்போது ஜாஸ்தி எண்ணெய் இழுக்காமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம இட்லி ஊற்றும்போது இந்த மாதிரி
வாழை இலையை போட்டு நம்ம ஊற்றும் போது நம்மளுக்கு இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம ஆயில் தடவி அந்த மாதிரி ஊற்றுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வாழை இலை போட்டு ஊற்றும் போது நம்மளுடைய இட்லி இது பாருங்கள் ரொம்ப மிருதுவாக இருக்கும். அப்படியே எடுத்தால் அந்த இலை கூட தனியாக வந்துடும். ரொம்பவும் சாஃப்டான நம்மளுக்கு சுவையான இட்லியும் கிடைக்கும். வாழை இலையில் போட்டு ஊற்றும்போது ரொம்ப சத்தும் கூட. உங்களுக்கு இந்த குறிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.